நம்முடைய குனியமுத்தூரில் இண்டோபில் மழலையர் பள்ளி சிறப்பான முறையில் இப்பொழுது பிளே ஸ்கூல் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியிலே எங்களை அழைத்து நம்முடைய மாவட்டத்தை பெருமை சேர்த்துக்கும் இருக்கக்கூடிய புதிய தமிழகம் கட்சியின் நிறுவனரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் இந்த பள்ளி நிறுவனருமான டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய பல அலுவலகத்திலும் கூட நம்முடைய டாக்டர் அவர்கள் கூப்பிட்ட உடனே இங்கே வருவதற்கு முதலமைச்சர் உத்தரவு பிடிக்க வரை இருக்கக்கூடிய நாமக்கல் மாவட்டமாக இருந்தாலும் கோவை மாவட்டத்தில் என்ன திட்டங்கள் கேட்டாலும் உடனடியாக பல்வேறு மின் நிலையங்கள் இபி பொறுத்து விவசாயிகளுக்காக பல்வேறு பிரச்சனைகள் சொல்லும் பொழுது அதிகமாக நம்முடைய மாவட்டத்திற்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவரும் கடுமையான மின்வெட்டு இருந்த பொழுது புயலுடைய அம்மாவுடைய ஆசையுடன் அந்த மின்வெட்டை சரி செய்து இன்றைக்கும் மிக மாநிலமாக நடத்தி கொண்டிருக்கூடிய மாநில அமைச்சர் நாமக்கல் மாவட்டத்தினருமான மின்சார துறை மற்றும் மதுவிலக்கு ஆயத்துறை அமைச்சர் தங்கமணி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கூடிய நம்முடைய டாக்டருடைய குடும்பத்தாருக்கும் அந்த பள்ளி மட்டும் எல்லாமே அவங்கதான் முன்னிருந்தப்ப நல்ல ஹாஸ்பிட்டல் பார்த்துங்க அவங்களுக்கும் அவருடைய எங்களுக்கு எல்லாம் சின்ன வயதிலிருந்து பல்வேறு எப்பவும் உறுதுணையாக இருக்கக்கூடிய அவருடைய துணைவியார் அவர்களுக்கும் அவருடைய மகன் மகள் படா தலைவருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு மாதிரி இருக்கு. நல்ல நிறைய வந்திருக்காங்க, நம்முடைய ஆர்வ மாமா வந்திருக்காரு, கேபிஎஸ் அண்ணங்கி நிறைய வந்திருக்காங்க, அப்படியே நம்முடைய பகுதி செயலர்களும் சேர்ந்த உட்பட இங்கே வரக்கூடிய அனைத்து வார்டு செயலாளர்கள் இங்கே இருக்கக்கூடிய நம்ம ராசா கவுண்டரு நம்முடைய குறிச்சி மணிமாறன் கூட அத்தனை பேருக்கும் இங்கே மேலே இருக்கக்கூடிய வேல்ஸ் யூனிவர்சிட்டி இங்கே இருக்கக்கூடிய முக்கியத்துவர்களுக்கும் அத்தனை பேருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்கி நாங்கள் இன்றைக்கி 15th ஃபைனான்ஸ் கமிஷன் நீங்கள் ஒரு முக்கியமான மீட்டிங் இருந்தாலும் கூட மாநில முதலமைச்சர் அவர்கள் அப்புறம் நம்முடைய பகுதியிலே இருக்குது, கண்டிப்பாக இது நம்முடைய பள்ளி போல ஆகவே கண்டிப்பாக இது வர வேண்டும் என்று மிக சிரமத்தில் நாங்கள் வந்தோம். இந்த பள்ளியை பொறுத்தவரை நாங்கள் உள்ள நானும் அமைச்சர் தங்கமணி அவர்கள் பார்க்கும் பொழுது நம்முடைய பகுதியிலே இல்லாத அளவுக்கு அவ்வளோ ஒரு தரமாக அதுவும் வந்து பின்னாடி நாட்டில் உலகத்தரம் வாய்ந்த கற்பித்தல் மற்றும் கல்வி முறையை இந்தியாவிலேயே முதல் முறையாக தான் அதை சொல்லியிருக்காங்க. அதுவே நம்ம பகுதிக்கு இந்த பள்ளி கிடைத்தது முக்கியமானது. அது நம்முடைய டாக்டரை பொறுத்த அளவுக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். அது நம்ம சட்டமன்றத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா மிக அற்புதமாக பேசுவார், பல்வேறு பிரச்சனைகள் எடுத்து பேசும்போது மிக அற்புதமாக பேசுவார். மாநில குறைத்துறை அம்மா அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படி வந்து ஒரு பிரச்சனை எடுத்து பேசும்போது அற்புதமாக பொதுவான பிரச்சனைகள் உரிமை பிரச்சனை நம்முடைய தமிழ்நாட்டோட உரிமை பிரச்சனை சிறப்பாக பேசுவாங்க. ஆகவே இந்த பள்ளி ரொம்ப சிறப்பாக கண்டிப்பாக கொண்டு போவாங்க. அதே போல் அவர் குடும்பமும் எல்லாமே இன்னைக்கு கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேலே இங்கே மருத்துவத்துறையிலே சர்வீஸ் பண்ணுறாங்க. ஆகவே கண்டிப்பாக நல்லா இந்த பள்ளி வரும். இன்னும் மென்மேலும் இந்த பள்ளியாக மட்டும் இல்லாமல் பிற்காலத்தில் கல்லூரியாக அது வளர வேண்டும் என்று வாழ்த்து விரும்புகிறேன். இனிய விழாவினுடைய தலைவரும் பள்ளியினுடைய தாளாளரும் புதிய தமிழக கட்சியினுடைய நிறுவனரும் எங்களது மரியாதைக்குரிய ஆர்மியான டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களே, எனக்கு முன்னால் நல்ல கருத்துக்களை எடுத்துரைத்து அமர்ந்திருக்கின்ற மண்ணின் மைந்த இந்த பகுதியினுடைய மக்களின் தேவைகளை அறிந்து செயலாற்றுகின்ற மக்கள் பிரதியாக சிறப்பாக பணியாற்றி வருகின்ற நகராட்சி மற்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஆர்மேஸ்வரர் எஸ் பி வேலுமணி அவர்களே மற்றும் அவர் குடும்பத்தாருக்கும், அதேபோல் வேல் யூனிவர்சிட்டியினுடைய டீன் அவர்களுக்கும், ராகவன் உள்ளிட்ட இந்த மேடையில் இருக்கின்ற அத்தனை பேருக்கும், மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சுட்டிக்காட்டியதைப் போல கழகத்துடைய முன்னோடிகள் அத்தனை பேருக்கும், இந்த பள்ளியினுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் மற்றும் இங்கே வரி இருந்திருக்கின்ற பத்திரிகை நண்பர்கள் அத்தனை பேருக்கும் முதற்கான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மருத்துவர் கிருஷ்ணசாமியை பொறுத்தவரை எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் அது வெற்றிகரமாக இருக்க வேண்டும், வெற்றிகரமாக மட்டுமல்லாமல் அது மக்களுக்கும் முழுமையாக பயன்படுகின்ற
ஒரு காரியமாக இருக்க வேண்டும் என்றுதான் அவர் ஆரம்பத்திலிருந்தே சட்டமன்றத்தில் ஆகட்டும் ஆன்மீக அம்மாவிடத்திலே கோரிக்கை வைப்பதாக இருந்தாலும் சரி, இப்பொழுது மரியாதைக்குரிய அண்ணன் தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கோரிக்கை வைக்கின்ற போதும் இது போன்றுதான் வைப்பார்கள். நாங்கள் இங்கே 6 அமைச்சர்கள் வருவதாக இருந்தது. இன்றைய தினம் மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்கள் சொன்னதை போல டெல்லியிலிருந்து நிதி கமிஷன் வந்திருக்கின்ற காரணத்தால் நாங்களும் இப்பொழுது சென்று அந்த கூட்டத்திலே கலந்து கொள்ள வேண்டும். இருந்தாலும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இதற்காக எங்களுக்கு ஒரு மணி நேரம் அனுமதி கொடுத்து நீங்கள் சென்று வாருங்கள் என்று சொல்லி இங்கே வந்ததற்கு பின்னால் தான் இண்டோ பின் என்று அழைப்பதிலே வைத்திருந்தது எனக்கு கூட அப்பொழுது புரியவில்லை. இப்பொழுதுதான் பின்லாந்தினுடைய கல்வி முறையை இங்கே கொண்டு வர வேண்டும். தமிழகத்திலே இது போன்ற ஒரு நிகழ்வை புதிதாக ஒரு பள்ளியை ஆரம்பித்து இங்கே இருக்கின்ற குழந்தைகளுக்கு வெளிநாட்டு கல்வியையும் அதுவும் கற்பதை விட புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த பள்ளியை ஆரம்பித்திருக்கின்றார்கள். இந்த பள்ளி மென்மேலும் வளர வேண்டும். எப்படி அவர்களுடைய மருத்துவமனை அதே போல அவர் குடும்பத்தார் அத்தனை பேரும் இன்றைய தினம் மருத்துவர்களாக இருந்து சிறப்பாக மக்கள் பணி ஆற்றி வருகின்றார்களோ அந்த வகையிலே இதுவும் ஒரு மக்கள் பணிதான். அந்த குழந்தைகளை வளர்த்து ஆளாக்குகின்ற அந்த பொறுப்பையும் இன்றைய தினம் ஏற்றிருக்கின்றார் என்று சொன்னால் தென்னகத்து மக்கள் மட்டுமல்லாமல் இங்கே இருக்கின்ற மேற்கு மக்களையும் அவர்கள் பாதுகாக்கின்ற ஒரு மருத்துவராக இங்கே வருகின்றதற்கும் இந்த பள்ளி மேலும் வளர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.